வணக்கம் நண்பா, என் பேர் கிஷோர்குமார். நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறது கேகாப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்த்துன்னு இருக்கிறது டெக்கோ எலக்ட்ராவுடைய சாத்தி கார்கோ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பற்றி. பேட்டரியில் இருந்து ஆரம்பிச்சிடலாம். வண்டியோட சீட் கீழே இந்த லாக் ஓப்பன் பண்ணால் பேட்டரி இருக்கும். இந்த வண்டியோட பேட்டரி டிட்டாச்சபிளாக கொடுத்துருக்கிறதால வீட்டில் போய் கூட சார்ஜ் பண்ணிக்கலாம். அந்த டிபியை ஆஃப் பண்ணிவிட்டு பவர் பிளக்கை டிஸ்கனெக்ட் பண்ணிக்கணும் பேட்டரியிலேருந்து. ஸோ டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு அப்புறமா இதை லிஃப்ட் பண்ணின்னு எடுத்துன்னு போகலாம் வீட்டுக்கு. இந்த பேட்டரி 60 வோல்ட்டு 26 AH வருது. சரி, இப்போது இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றி பார்த்துடலாம். வண்டி ஆன் பண்ணால் இதோட பேட்டரி லெவலு, வோல்டேஜு, அப்புறமா எவ்வளோ ஸ்பீடு, எந்த மோடில் ட்ரைவ் பண்ணுது, எல்லாமே டீட்டெயில்டாக இங்கேயே காட்டிடும். மோட் சேஞ்ச் பண்ணினுக்கேன். இதோட லெஃப்ட் ஹேண்டில் பாரில் ஹெட்லைட்டு, ஹை பீமு, லோ பீமு, இண்டிகேட்ரு, ஹாரனு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ரைட்லேயும் ஹாரன் கொடுத்துருக்காங்க, லெஃப்ட்லேயும் கொடுத்துருக்காங்க. வண்டி ரொம்ப ஸ்லீக்காக, ஸ்லிம்மாக, காம்பேக்டாக இருக்குது. லக்கேஜ் எடுத்துன்னு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். முன்னாடி இருக்கிற ஸ்டோரேஜ் கூட டீசெண்டாக சப்போர்ட் பண்ணும். முன்னாடி கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிறதால அங்கேயும் ஏதாவது ஸ்டோரேஜ் எடுத்துன்னு போகலாம். ஃபுட் ரெஸ்ட்டு சைடில் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நம்மளுக்கு லக்கேஜ் தேவையில்லைன்னா சீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நடுவில் சீட் கூட இருக்குது. இந்த வண்டியோட மோட்டர் 250 வாட்டில் வர்றதால வண்டிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன், இன்சூரன்ஸ், நமக்கு ஹெல்மெட்டு, லைசன்ஸு எதுவும் தேவையில்லை. வண்டி எடுத்துன்னு ஜாலியாக போயின்னு இருக்கலாம், சைக்கிள் எடுத்துன்னு போகிற மாதிரி. முன்னாடி இருக்கிற ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்படியே பின்னாடி பார்த்துடலாம். பிரேக் லைட்டு, இண்டிகேட்டர் எல்லாமே சிங்கிள் லைட்லேயே ஹவுசிங் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு காம்பேக்டாகவும் இருக்குது, அழகாகவும் இருக்குது. வண்டியிலேயே சார்ஜிங் போர்ட் இருக்குது. வீட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்க கீழேயே வண்டியிலேருந்து பேட்டரி எடுக்காமையே சார்ஜ் போட்டுக்கலாம். இதை செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோரில் இருக்கவங்க எடுத்துன்னு போய் தான் போட்டுக்கணும். வண்டியோட லோடிங் கெப்பாசிட்டி 150 kg. நீங்கள் 90 kg இருந்தாலும் 60 kg இருக்கிற எந்த மெட்டீரியல்ஸும் எடுத்துன்னு போகலாம். இதோட ஹேண்டில் பார் லாக் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. லெஃப்ட் டர்ன் பண்ண முடியாது, அப்படியே ஸ்ட்ரைட்டாக தான் போக முடியும். ரைட் சைடு ஹேண்டில் பாரில் டிரைவிங் மோட்ஸு சுவிட்ச் பண்ணிக்கிறதுக்கு. இண்டிகேட்டர் பாருங்கள் எப்படி எரியுதுன்னு. சரி, இதை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுற சமயம் பின்னாடி லக்கேஜ் கார்கோ மோட் செட் இல்லை, எடுத்துருக்காங்க. அது டெஸ்ட் ட்ரைவால போடல. அது ஹெட்லைட் பிரைட்னஸ் பாருங்கள். டிஸ்பிளே செம பெருசாக இருக்குது. எவ்வளோ ஸ்பீடில் போடுறோன்னு நீட்டாக தெரிஞ்சிடும் நம்மளுக்கு.
இப்போ நான் மோட் ஒன்ல ஓட்டின்னு இருக்கேன். மோட் ஒன்று ரீசனபிளாக போயின்னு இருக்கு. இதே அதிக லோட் ஆச்சுன்னா மோட் டூ மோட் த்ரீ சேஞ்ச் பண்ணிக்கலாம். மோட் டூ மோட் டூவில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு பார்த்துடலாம். பாருங்கள் இவ்வளோ ஸ்பீடில் போகுது, பரவாயில்ல. மோட் த்ரீ நம்மளை ஒரு ஆக்டிவாக க்ராஸ் ஆகிடுச்சு. ஆக்டிவா ஓவர்டேக் தான் ஆக்டிவா. மோட் த்ரீக்கு ஸ்விட்ச் பண்ணி ட்ரை பண்ணலாம் ஓவர்டேக் பண்ணுறதுக்கு. இதே மோட்டரோட வாரண்டி, ஒரு வாட்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க, உங்களுக்கே தெரிஞ்சிடும். டெக்கோ எலக்ட்ரா சாத்தி எலக்ட்ரிக்கல் கார்கோ வெஹிக்கிள். சார் உங்க ஷோரூம் எங்க இருக்கு சார்? ஓகே, இது வண்டியோட இஎம்ஐ ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கு? ஓகே சார். அதுல லோன் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப போயிட்டா. ஓகே, இன்சூரன்ஸ் ஏதாவது இருக்கா? இன்சூரன்ஸ் இருக்கு சார். எனக்கு இன்சூரன்ஸ் ஆக்சுவலா வந்து பார்த்தா மேண்டேட்டரி கிடையாது. ஓகே, பட் இப்போ வேணும்ன்றவங்க வாங்கிக்கலாம். நம்ம சேஃபா இருக்கணும்னாக்கலாம், நமக்கு சேஃப்டி மெயின். அதுக்கோசரம் வந்து கம்பல்சரி நாங்க இன்சூரன்ஸ் பண்ணிக்கணும்னு சொல்றோம். அது உங்களுக்கு இது அட்வைஸ் பண்றது எங்களுடைய கடமை, பண்ணிட்டு கொடுத்துறோம், மேக்ஸிமம் பண்ணி கொடுத்துறோம். ஓகே ஓகே, லைஃப் கோட் ஓகே வந்து பண்ணி கொடுத்துறோம். ஓகே, இயர் இன்சூரன்ஸ் அவங்க பண்ணிக்கலாம். 1300 1500. ஓகே, அது பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே சார். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக ஏதாவது பண்ணோன்னு கேட்டிருக்கேன். வாங்க அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். சார் நம்ம சேனல் பேர் சொல்லி வந்தால் ஏதாவது டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுங்க சார். கண்டிப்பாக சார், பண்ணி கொடுக்குறேன். ஓகே சார், தேங்க்யூ சார். ரெஃபரன்ஸ் சொல்ல சொல்லுங்கள். ஓகே, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் ஆகியிருக்காங்கன்னு காட்டினாலே பண்ணுங்கள் சார். கண்டிப்பாக. ஓகே சார். கேட்டிங்கல்ல, சப்ஸ்கிரைப் ஆகாதவங்க இப்போவே ஆயிடுங்க. இன்னொரு வீடியோவில் கிடைக்கிறேன். நான் கிஷோர்குமார், நீங்கள் பார்த்து நிற்கிறது கேகாப்ஸ் தமிழ். பாய்.